ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல டைட்டா இருக்கக்கூடிய டிஷர்ட் மட்டும் தான் போடணும், முக்கியமா ஷார்ட் போடவே கூடாது. அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க் குறைச்சிடுவேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தோழன் யுவராஜ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தா அது எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவத்தை தாங்க நான் படித்தேன். நான் ஸ்கூலுன்னு சொன்னோடனே மேபி நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, அதை பற்றி தாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பண்ணால் பல கடுமையான சட்டங்கள் கொண்டுட்டு வந்தோம். ஏய் இரா இரா, என்னடா கடுமையான சட்டம் அப்படிலாம் சொன்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜெயில் தண்டனை இல்லையா, அதை தான் நான் இந்த நடு ரோட்டில் வச்சு இந்த தலையை சதக் சதகன்னு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நான் காலரை தூக்கி விட்டு டேய் எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாகவும் காலரை தூக்கி விட்டுனு நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. ஸோ அந்த ஒரு ஜெயில் தண்டனையே நான் ஒரு கடுமையான தண்டனையாக நான் நினச்சிக்கிட்டு ஸோ நான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் அதாவது பண்ணால் இவ்வளோ தான் சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், கொஞ்சம் கூட சூடு சொன்னை வெக்கம் மானம் அந்த எதுவுமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து பண்ணால் ஒரு சில ஆசிரியர்கள் இதே தப்பியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கணும்ல. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவையில் வெள்ளலூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆனந்த் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நடத்தமோ சொல்ல எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு சில பல குறுஞ்செய்திகள் அதாவது வாட்ஸ்அப் வந்து பண்ணால் மெசேஜ் பண்ணுவாராம். அதுவும் எந்தமாரி பண்ணுவார் அப்படின்னா சில பல ஆபாசங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு வரலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாப்பா நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வரும்போது சொல்ல அந்த கொஷின் படிச்சுட்டு இருந்துருங்க, அந்த எஸ்ஸையை படிச்சுட்டு இருந்துங்க, நாளைக்கு டெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாராம். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்னொரு வாட்டி ஆன்லைன் கிளாஸ் வரும்போது சொல்ல டைட்டாக இருக்கக்கூடிய டிஷர்ட் தான் நீங்கள் போடணும், அதுவே டிஷர்ட் போட்டுட்டு ஷால் கண்டிப்பாக போடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தா கேட்ட மாணவிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுநாள் வந்து பண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு ஏ எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாருடி, ஏ எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாருடி, ஏ உனக்குமா சொன்னார், எனக்கும் தாண்டி வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணால் பதறி போனாங்க. பதறி போயிட்டு என்னன்னு பார்த்தா குயல் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தா சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து பதறி போன மாணவிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்மாஸ்டர் அதாவது தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே, அதாவது எப்போ சொன்னாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணோடனே சார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வாரத்துலேருந்து ஸ்கூலுக்கு வரதில்லை, எங்கேயோ வந்து பண்ணால் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் பணி நீக்கம் அதாவது தற்காலமாக வந்து பண்ணால் பணி நீக்கம் வந்து பண்ணால் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா சொன்னவொடனே சில பல ஆக்ஷன்லாம் வந்து பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே எடுக்கலையா. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆத்திரம் அடைஞ்சவங்க திடீர் ஸ்கூல் முன்னாள் நின்று போராட ஆரம்பிச்சிட்டாங்களாம். மாணவர்கள் வந்து பண்ணால் இந்த மாதிரி போராட்டம் பண்ணதுனால அந்த ஒரு ஆசிரியரை பணி நீக்கம் செஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் உன்னையோ நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள், என்ன தான் எத்தனை பேரை தான் நீங்கள் பணி நீக்கம் செஞ்சாலும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு அந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்கள உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஸோ இவரை மாதிரி ஆட்களால் இந்த நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களோட மானமும் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு பறந்து போதுங்க. பார்த்துக்குங்க, எப்போ நம்ம தமிழ்நாட்டில் கடுமையான சட்டங்கள் வருதோ அப்போ தான் வந்து பண்ணால் குற்றங்களும் வந்து பண்ணால் குறையும். நீங்களே பார்த்தீங்கன்னா போன மாதம் எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது, இந்த மாதம் எவ்வளோ விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பண்ணால் தினம் தினம் வந்து பண்ணால் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நான் யாரை குற்றம் சொல்கிறதுனே தெரியல, ஆசிரியர்களை நான் குற்றம் சொல்கிறதா இல்லை மாணவர்களை நான் குற்றம் சொல்கிறதானே எனக்கு தெரியல. அப்படி யாருக்காவது உங்களுக்கு யார் மேலே தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நானும் ஸ்கூல் படிக்கும் சொல்ல எப்படி தெரியுங்களா, கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு பெல் அடித்த உடனே எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆசிரியர்கள் இல்லைங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பெல் அடித்தாலும் அந்த ஒரு டைமில் நம்ம போயிட்டு சார் எனக்கு இது ஒரு டவுட்டு சார் அப்படின்னு சொன்னாலும் தம்பி வாப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க வந்து பண்ணால் வீட்டுக்கே போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் மாதம் வந்து பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்லுது, பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு போவாங்க. பட் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்களே அப்படியே உள்டாவா மாறி சரிதான் தப்பு தப்பு தான் சரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லித்தராங்க. இதெல்லாம் கேட்க மோசில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு,
கண்ணிலேருந்து தனியாக வருதுங்க. நான் எப்படி என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் லாஸ்ட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது பண்ணால் எப்போ சட்டங்கள்லாம் வந்து பண்ணால் ரொம்ப கொடூரமாக கடுமையாக இருக்கோ அப்போ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும். இது என்னோட ஒரு கருத்து மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களோட கருத்தும் கூட, பெற்றோர்களின் கருத்தும் இதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லைன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் தோழன் யுவராஜ்.